நாணிகளின் ஆசியால் தான் அறப்பணிகள் செய்ய முடிகிறது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். திருமூலர் போகர் கரூர் முனிவர் காலாங்கி ராமலிங்க சாமிகள் மாணிக்கவாசன் தாய்மால சாமிகள் பட்டத்தார் பத்திரகிரி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பதஞ்சலி அருணகிரி போன்ற பெரியவர்கள் ஆசியை பெற்றதால் தான் இந்த சங்கம் இது போன்ற காரியத்தை இலகுவாக செய்ய முடிந்தது. மற்றவர்களால் சாதிக்க முடியாத ஒன்றை சாதித்தால் தான் அந்த சங்கத்துக்கு பெருமை. இந்த மேலும் இந்த அதிகாரம் வினை திட்டம். வினை என்பது செயல், அது தொழில் செயல்பாடுகள், செயல்பாட்டின் உறுதி என்று பொருள்படும். சமுதாயத்தில் ஒரு வீடு கட்டி முடிப்பான், மூன்று அடுக்கு மாடிகையாக இருக்கும், அது ஏழு அடுக்காக இருக்கலாம், எத்தனை அடுக்காக இருக்கலாம், அந்த கட்டடத்தின் உறுதியை நல்ல சிறப்பா இவ்வளோ பெரிய கட்டடம், அந்த கட்டடத்தின் பெருமையை செய்தவனை சார், செய்தவனுடைய திறமை, அந்த உறுதி, எடுத்துக்கொண்ட காரத்தை முடித்தே ஆக வேண்டிய ஒரு திறமை, அந்த வலிமை வெளிப்படுத்தும் ஒரு கட்டடம். ஒரு தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, மாந்தோப்பு அல்லது நன்றி மிக சிறப்பாக இருக்கு. அதை செய்தவனுடைய திறமை அது வெளிப்படுத்தி காட்டும். இப்போ இந்த யார் இந்த காடு மிக சிறப்பாக இருக்குதே, இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்கு. அந்த விவசாயியோடைய தன்மையை, அவனுடைய திறமையை அது வெளிப்படுத்தும். இந்த பாலம் கட்டினது யார்? 90 ஆண்டுக்கு முன்ன கட்டியது கொள்ளிடம் பாலம், இன்னமும் அசையாமல் இருக்கு. என்ன ஆச்சரியம், 90 ஆண்டுகளுக்கு முன்ன கட்டின பாலம் இதுவரை இன்னும் 100 வருஷம் கூட இருக்கும். இது இருக்கட்டும், 100 வருஷம் 200 வருஷம். கரிகால சோழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கல்லணை கட்டினான், என்றும் அசையாதனுக்கு இன்னும் 8000 வருஷம் இருக்கும். அவனுடைய திறமையை, மன வலிமையை, உறுதியை நிறைநிறுத்தி கொண்டிருக்கு கல்லணை. தஞ்சை பெரிய கோபுரத்தை ராஜராஜ சோழன் இது அமைத்தார். 1000 வருஷத்துக்கு 1100 வருஷம் ஆகும், 1000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் 8000 வருஷம் இருக்கு. எல்லாம் கோர்வைகள். வெளிநாட்டில் வருகின்ற இன்ஜினியர் பொறியாளர் பார்க்கிறான், என்ன அற்புதம் இந்த கட்டட அமைப்பு, இப்படி ஒரு அமைப்பு என்று எல்லாம் வியந்து பார்க்கிறான். அது ராஜராஜனுடைய செயல்திறனையும் கரூர் முனியுடைய கருணையும் வெளிப்படுத்தி காட்டும். ஆக ஒரு செயல் சிறப்பாக இருக்குதென்றால் அதை செய்து முடித்தவனுடைய திறமைகள், மன உறுதி வெளிப்படும். ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கு, செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக இருக்குன்னா குடும்பத்தினுடைய பெருமையை நிலையாட்டு காட்டும். ஒரு குடும்பத் தலைவி, அவளுடைய நடைமுறைகள் சிக்கன நடவடிக்கை, அதன் காரணமாக குடும்பத்து செல்வம் பெறும். பிள்ளைகள் எல்லாம் கட்டுப்பாடாக, பெண் குழந்தைய பையனும் அதன் கட்டுப்பாடாக இருப்பது குடும்பத் தலைவி தான் காரணம். ஒரு குடும்பம் சிறப்பாக இருப்பது குடும்பத் தலைவன், குடும்பத்தை இரண்டு இருவரும் தான் சேர்ந்தா செய்யும். ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்குது, அது காரணம் இருவருடைய உழைப்பு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.